ஹலோ எவ்ரிவன், இந்த வாரம் நம்ம ஹலோ ஸ்டிச்சஸ் சேனலில் க்ரோஷே பேபி ஐட்டம்ஸ் செய்ய போகிறோம். எஸ் வாரத்தில் எல்லா நாளும் வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். இந்த குட்டி இன்ட்ரோடக்டரி வீடியோவில் என்னென்ன க்ரோஷே ஐட்டம்ஸ்லாம் செய்ய போகிறோம் இந்த வாரம், ஆனால் அதுக்கு தேவையான நூல் எது அப்படின்றத வந்து சொல்ல போகிறேன். அந்த க்ரோஷே ஐட்டம்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் பொதுவாக க்ரோஷே பேபி ஐட்டம்ஸ்க்கு என்னென்ன நூல் வாங்கலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். முதல்ல எந்த யான் பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னால் யான் வெயிட் அப்படின்னா என்னதுன்னு தெரிஞ்சுக்கணும். யான் வெயிட்னா யான் எவ்வளோ கனமாக இருக்குது அப்படின்றது இல்லை, யான் வந்து எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்றத வந்து மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். இப்போ கிராஃப்ட் யான் கவுன்சில் சைட்டுக்கு போனீங்கன்னா அதில் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கும், யான் ஸ்டாண்டர்ட்ஸ். அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க, 0, 1, 2, 3, 4, 5, 6, 7. இப்போ இதில் வந்து நம்பர் 2 அண்ட் நம்பர் 3 திக்னஸ் வந்து பேபி ஐட்டம்ஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நம்பர் 2 வந்து அக்கார்டிங் டு மீ ரொம்ப தின்னாக இருக்கும் அண்ட் ரொம்ப நேரம் ஆகும் அதில் க்ரோஷே பண்ணுறதுக்கு. மேபி நிட்டிங்க்கு சூப்பராக இருக்கும், ஆனால் க்ரோஷே பண்ணுறதுக்கு ஐ வுட் டெஃபினெட்லி கோ ஃபார் நம்பர் 3 திக்னஸில் இருக்கிற யான். நம்மளோட க்ரோஷே பேபி ஐட்டம்ஸ்லாம் நான் வந்து லைட் வெயிட் யானில் தான் போட்டிருக்கேன், அதாவது நம்பர் 3 டிகே இல்லைனா லைட் வெர்ஸ்டட் யான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் மோஸ்ட் காமனாக நம்ம எது யூஸ் பண்ணுவோன்னா 3, 4, 5 அந்த திக்னஸில் இருக்கிற நூல் தான் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுவோம். இதில் டிகே இல்லைனா லைட் வெர்ஸ்டட் யான் வந்து கொஞ்சம் மெல்லீஸாக இருக்கும், வெர்ஸ்டட் இல்லை மீடியம் வெயிட் யான் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். அரான் வெயிட் எல்லாமே அந்த கேட்டகரியில் தான் வரும். அதுக்கப்புறம் பல்கி யான் வந்து அதோட திக்காக இருக்கும். ஆனால் இதில் ஒரு பிரச்சனை வரும், டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் யூஸ் டிஃப்ரெண்ட் நேம்ஸ். அதாவது கிட்டத்தட்ட இதே ஸ்டாண்டர்ட்ஸ் தான் வச்சுருப்பாங்க, இந்த 7 கேட்டகரிஸில் தான் பிரிச்சிருப்பாங்க. ஆனால் யூகேயில் வேறு நேம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, யூஎஸில் வேறு நேம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அண்ட் ஆஸ்திரேலியாவில் வேறு நேம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அண்ட் கண்டிப்பாக இந்தியாவிலேயும் வேறு நேம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை மட்டுமே வச்சு நம்ம வந்து யான் வாங்க முடியாது. நீங்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து 8-ply யான் வாங்கிக்கோங்க, இந்த பர்டிகுலர் செட் ஆஃப் க்ரோஷே பேபி ஐட்டம் செய்கிறதுக்கு அது சரியாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாம்பிள் யான் பையிங் எக்ஸ்பீரியன்ஸ் காமிக்கிறேன். அண்ட் நான் வந்து இன்றைக்கி போனி கிராஃப்ட் ஸ்டோர் வெப்சைட்டில் பார்த்துட்ருக்கேன். ஐ மீன் நோ வே அசோசியேட்டட் வித் தெம். நான் வந்து சும்மா எப்படி யான் வாங்கலாம் அப்படின்றத வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த பேஜை பார்த்தீங்கன்னா எல்லா யான்ஸும் இருக்குது. மேபி அல் கிளிக் ஆன் நாகோ சாட்டன் ஃபர்ஸ்ட். அதில் போய் பார்த்தோம்னா அதில் யான் வெயிட் பார்த்தீங்கன்னா வேர்ஸ்டடுன்னு போட்டிருக்காங்க, க்ரோஷே ஹூக் சைஸ் வந்து 3mm போட்டிருக்காங்க. இட் லுக்ஸ் ஓகே, ஆனாலும் நம்ம வந்து வேறு எந்தும் இருக்கான்னு பார்த்துட்டு வருவோம். அது பக்கத்துலேயே நாகோ கேலிகோன்னு ஒரு யான் இருக்குது, அது எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். அது வந்து டபுள் நெட், அதாவது டிகே வெயிட் யான். டிகே வெயிட் யான் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம், ஆனால் க்ரோஷே ஹூக் சைஸ் வந்து 2mm போட்டிருக்காங்க. மேபி அப்போ வந்து யான் கொஞ்சம் ரொம்ப தின்னாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஸோ வி டோன்ட் வாண்ட் தட். வேறு யான்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். அடுத்து இந்த பேபி சாஃப்ட் வெரைட்டியில் நாகோ லுக்ஸ் மினோஸ்ன்னு ஒரு யான் இருக்குது, அது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். அது வந்து யான் வெயிட் ஸ்போர்ட் வெயிட் யான் அண்ட் ஹூக் சைஸ் வந்து 2.5mm. அப்புறம் அப்படின்னா இதுவும் ரொம்ப தின்னாக தான் இருக்கும், அதனால் நம்மளுக்கு இது வேண்டாம். மேபி அடுத்து நாகோ ஹார்ஸ் ஜெல்டன் சாஃப்ட் அப்படின்னு ஒரு யான் இருக்கு, அது என்ன யானுன்னு பார்க்கலாம். அது வந்து அரான் வெயிட், அப்போ கொஞ்சம் திக்காக இருக்கும். ஹூக் சைஸ் வந்து 4.5mm போட்டிருக்காங்க, 4.5 கிட்டத்தட்ட நம்ம அதை யூஸ் பண்ணலாம், பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். யான் ஃபைபரும் பேம்பு அண்ட் பாலியமாய்டு. பேம்பு இஸ் நேச்சுரல் ஃபைபர், இட்ஸ் வெரி குட், நல்லா இருக்கும். பாலியமைடுன்னா வந்து பாலியமைடுன்ற மெட்டீரியல் வந்து மோஸ்ட்டாக எல்லா இது கூடயும் சேர்ப்பாங்க, எல்லா இது கூடயும் சேர்ப்பாங்கன்னு தெரியல, ஆனால் உள் அந்த மாதிரி யான்ஸ் கூடலாம் சேர்ப்பாங்க. அதை சேர்த்தா தான் வந்து கொஞ்சம்
யான் வந்து திக்கா ஆகும். திஸ் லுக்ஸ் ஓகே. மேபி நான் வந்து இந்த ப்ராஜெக்ட் செய்யறதுக்கு ஐ மைட் சூஸ் இந்த பர்டிகுலர் யான். ஸோ ஐ ஹோப் திஸ் கிவ்ஸ் யூ அன் ஐடியா. ஒரு லைட் வெயிட் யான் வந்து எப்படி பார்த்து வாங்கலாம் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆல்தோ இதில் வந்து அரான் வெயிட்னு போட்டிருக்கு, பட் யூ கேன் பிரிங் இட் டு இன்னொரு கொஞ்சம் டைட்டாக க்ரோஷே பண்ணோன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட அதே சைஸிங்கில் ட்ரெஸ் வந்துடும். ஏன்னா என்னால் வேறு லைட் வெயிட் யானே இதில் கண்டுபிடிக்க முடியல. மேபி இஃப் ஐ லுக் அரவுண்ட் ஐ மைட் ஃபைண்ட் மோர், பட் ஐ ஹோப் யூ காட் த ஐடியா. நாவ் ஒரு கம்பேரிசன்காண்டி உங்களுக்கு மூணு திக்னஸ்லேயும் காமிச்சிருக்கேன். இந்தோ இந்த வெயிட் இந்த திக்னஸில் இருக்கிற நூல் எடுத்திருக்கேன். அப்புறம் அட் திஸ் பாயிண்ட் ஐ வாண்ட் டு டாக் அபவுட் யான் ஃபைபர். என்ன யூஸ் பண்ணலாம், உள்ளன் யூஸ் பண்ணலாமா, அக்ரலிக் யூஸ் பண்ணலாமா, காட்டன் யூஸ் பண்ணலாமா அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ ஒன்று ஒன்று பற்றியும் டீட்டெயிலாக சொல்கிறேன். காட்டன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் வில் பி லைக் ஸ்டிஃபாக இருக்கும், ஒரு எலாஸ்டிசிட்டி இருக்காது. நீங்கள் வந்து ட்வைன் எல்லாம் வச்சு க்ரோஷே பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் காட்டன் பிளெண்ட்ஸ்லாம் இருக்குது, காட்டன் அண்ட் அக்ரலிக் சேர்த்து உள்ளது, அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இட் என்டையர்லி டிபெண்ட்ஸ் அப்பான் த பிராண்ட். அதை நீங்கள் பார்த்து உங்களுக்கு போட்டு பார்த்தா தான் வந்து தெரியும். அதுக்கப்புறம் அக்ரலிக் அண்ட் உலன் த்ரெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அக்ரலிக் இஸ் மேட் டு மிமிக் உலன் த்ரெட். உலன் த்ரெட் மாதிரி அந்த ஸ்ட்ரெச்சு எல்லாமே இருக்கும், பட் இட்ஸ் நாட் நேச்சுரல் ஃபைபர். சம்டைம்ஸ் வூல் கேன் பி அலர்ஜிக் டு சர்டன் பீப்புள் அண்ட் அனிமல் ஃபர் வந்து கேன் பி அலர்ஜிக். அதனால தே மேட் தீஸ் அக்ரலிக் த்ரெட்ஸ். அக்ரலிக் த்ரெட்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் பிகினர்ஸ் டு ஒர்க் வித். ஐ திங்க் இட்ஸ் த பெஸ்ட் யான் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் ஸ்டார்டிங் டு க்ரோஷே. ஆனால் ஒரே ஒரு ட்ராபேக், இட்ஸ் நாட் நேச்சுரல். ஸோ இஃப் இட் கெட்ஸ் பர்ன்ட் ஆர் எனி திங் யூ வில் கெட் அ பிளாஸ்டிக்கி ஸ்மெல். ஆனால் அக்ரலிக் வந்து நல்லா, மோஸ்ட் அக்ரலிக் யான்ஸ் ஆர் மெஷின் வாஷபிள் அண்ட் அதுலேயே நிறைய ப்ரீமியம் அக்ரலிக் வெரைட்டிஸ்லாம் இருக்குது. இட் இஸ் ஸோ குட். பட் நான் 100% அக்ரலிக் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இட் இஸ் ஆல் அப் டு யூ. உங்களுக்கு எது வேணுமோ அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஐ ஹேட் டு டெல் யூ ஃபார் டுடே. இன்னும் வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க. எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் இந்த வீடியோஸோட ரிட்டன் பேட்டர்ன் எல்லாமே பிளாகில் இருக்கும், அதை கீழே லிங்க் பண்ணுறேன். ஐ ஹோப் யூ ஃபவுண்ட் திஸ் வீடியோ ஹெல்ப்ஃபுல். தேங்க்யூ.